மயில் என்ற மிக அழகான பறவையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இந்தியா, மியான்மர், இலங்கை, ஆப்பிரிக்க கண்டம் போன்ற மிகச்சில நாடுகளில் தான் காணப்படுது. பொதுவாக மயில்கள் பெரிய அளவிலான பறவை. ஆண் மயில்கள் 100 முதல் 115 சென்டிமீட்டர் நீளமும் 4 முதல் 6 கிலோ எடையுள்ளதாகவும் இருக்கும். பெண் மயில்கள் சுமார் 95 சென்டிமீட்டர் நீளத்திலும் 2.5 முதல் 4 கிலோ எடையுள்ளதாகவும் இருக்கும். மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக 1963 அறிவிக்கப்பட்டது. மேலும் இது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கீழ் பாதுகாக்கப்படுது. மயிலிறகுகள் பல சடங்குகளில் அலங்காரங்களில் பயன்படுத்தப்படுது. மயில் உருவங்கள் பரவலா இந்திய கோயில் கட்டிடக்கலை, பழைய நாணயங்கள், ஜவுளி, கலை மற்றும் பண்பாட்டின் பல நவீன பொருட்களில் பயன்படுத்தப்படுது. காட்டில் வாழற மயில்களுக்கு அங்கே இருக்கிற விலங்குகள் மூலமாக நிறைய ஆபத்துகள் வரும். அதே மாதிரி கிராமப்புறங்களில் வாழற மயில்களுக்கும் நாய்கள், பூனைகள் போன்ற பிற விலங்குகள் மூலமாகவும் ஆபத்துகள் வரும். மயிலோட அழகான இறகுகளை நாம் எல்லாருமே வச்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். அதுக்காக சில பேர் அதை கொல்லவும் முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் அது தேவையில்லை. மயிலோட இனப்பெருக்க காலம் முடிஞ்ச பிறகு அது தன்னோட இறகுகளை தானாகவே உதிர்த்துடும். பிறகு மயிலை தொல்லை பண்ணாமல் அதனோட இறகுகளை நாம் பெற முடியும். இந்திய கலாச்சாரம் மற்றும் புராணங்களில் மயிலுக்கு குறிப்பிடத்தக்க இடம் உண்டு. மயில்களை பணிவு மற்றும் நற்பண்புகளுக்கு அடையாளமாக சொல்லுவாங்க. நிறைய கடவுள்களை மயில்களுடன் தொடர்பு படுத்துவாங்க. இந்துக்களில் சரஸ்வதி, கிரேக்கர்களில் ஹெரா, கிறிஸ்துவ மதத்தில் அழியாத அடையாளமாக கூட சொல்லுவாங்க. ஆண் மயில்கள் பெண் மயில்களை ஈர்க்கிறதுக்காக தன்னுடைய தோகையை விரித்து நடனமாடும். பிறகு பெண் மயிலோட இனப்பெருக்கம் செஞ்சு பெண் மயில்கள் 3-6 முட்டைகள் வரை இடும். அது 1 மாத காலத்திற்குள்ளேயே குஞ்சு பொறிக்கும். அந்த குட்டிங்க வளரும் வரை தாயுடன் இருக்கும். மயில்கள் மிகவும் அதிகமான சத்தமிடக்கூடியது. ஒரு மயில் சுமார் 11 வெவ்வேறு ஒலிகளை எழுப்ப முடியும். மயில்கள் பொதுவாக மனிதர்களுடன் நெருங்கி பழகக்கூடிய குணம் கொண்டது. பொதுவாக அது மர உச்சிகளில் வாழ விரும்பும். மக்கள் பொதுவாக மயில்களை பாம்புகளை பிடிப்பதற்காகவும் பயன்படுத்துகின்றனர், வளர்க்கின்றனர். இதனால் மயில்கள் பாம்புகளிடமிருந்து கிராமங்களை பாதுகாக்கிறது. மயில்களால் பறக்க முடிஞ்சாலும் அது ரொம்ப தூரத்துக்கு பறக்க முடியாது. விலங்குகள் கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் இரவு நேரத்தில் மர உச்சியில் தூங்கிறதுக்காகவும் மயில்கள் பொதுவாக பறக்கும். மயில்கள் தாவரங்களையும் விதைகள், பூக்கள், எறும்புகள், தானியங்கள், சின்ன பாம்புகள், தவளைகள், பட்டாம்பூச்சிகள், எலிகள் ஆகிய அனைத்தையுமே உண்ணக்கூடியது. மயில்கள் பொதுவாக காடுகள்லையும் குறைஞ்ச மரங்கள் இருக்கிற திறந்தவெளி பகுதிகளிலும் வாழ விரும்பும். அவைகள் பெரும்பாலும் இந்தியா, பர்மா மற்றும் இலங்கையில் காணப்படுகின்றன. மயில்களை வேட்டையாடுறதுனாலையும் அதுக்கு சரியான வாழ்விடங்கள் இல்லாதனாலையும் மயிலோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்திய மயில்கள் பொதுவாக பாதுகாப்பாகவே வசிச்சுட்டு வருது. அதே சமயம் மயில்களின் வகையான காங்கோ மற்றும் பசுமை இனங்கள் ஆபத்தில் தான் இருக்குது. காடுகளில் வாழற மயில்களுக்கு சரியான வாழ்விடங்கள் இல்லாததுனாலையும் வேட்டையாடுறதுனாலையும் அதனுடைய ஆயுட்காலம் சுமார் 20 ஆண்டுகள் இருக்கும். மிருக காட்சி சாலையில் வாழற மயில்கள் மற்றும் நல்ல சூழ்நிலையில் வாழற மயில்களுக்கு 40 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியது. இதுவரைக்கும் மயில்களை பற்றி ஒரு சில தகவல்களை நாம் பார்த்தோம். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.